ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான ஹாரர் மிஸ்ட்ரி கலந்த ஒரு கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 1998 ரிலீஸ் ஆன விஸ்பரிங் காரிடர்ஸ். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்ல ஒரு ஸ்கூலுக்கு வெளியே காட்டுறாங்க. பார்க்க மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. சடனா அங்க தேங்கி நிக்கிற தண்ணியில யாரோடையோ கால் மட்டும் தெரியுது. அப்படியே ஸ்கூலுக்குள்ள பார்த்தோம்னா அங்க வேலை செய்யக்கூடிய மிஸ் பார்க்க காட்டுறாங்க. அந்த டைம்ல கூட ரொம்பவே பதட்டமா யோன்னு சொல்லக்கூடிய பொண்ணுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு போனே எடுக்கல. சரின்னு ஒரு பேப்பர்ல 89ல இருந்து 98 வரைக்கும் நம்பர் எழுதி வைக்கிறாங்க. அதுல 89, 93, 96 ரவுண்ட் பண்றாங்க. ஆனா 98 வரும்போது மட்டும் அவங்க முகத்துல ஒரு விதமான பயம் தெரியுது. கரெக்டா அப்போன்னு பார்த்து அங்க யாரோ வர மாதிரி இருக்கு. பார்த்தா அந்த ஸ்கூலோட பிடி டீச்சர் தான். அன்னைக்கு நைட்டு முழுக்க அவர் ஸ்கூல்ல பாத்துக்கிறதுக்காக அங்கே ஸ்டே பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு மிஸ் பார்க் லைப்ரரிக்கு போறாங்க. அங்க இருக்க சில டைரிய படிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பயம் இன்னமும் அதிகமாகிட்டே இருக்கு. மறுபடியும் யூன்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க. இந்த தடவை அவ காலும் அட்டன் பண்றா. ஜிஞ்சு கண்டிப்பா இறந்து போயிட்டா. ஆனா அவ இன்னமும் இங்கேதான் இருக்கான்னு மிஸ் பார்க் பதறி போய் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து லைன் வேற கட் ஆகுது. அடுத்த செகண்டே மிஸ் பார்க்க கழுத்தை நெரிச்சு ஏதோ ஒண்ணு கொடூரமா கொண்டு போட்டுருது. ரத்தம் சொட்ட சொட்ட மிஸ் பார்க்கோட டெட் பாடியா ஒரு பொண்ணோட ஆவிதான் தர தரன்னு மேல இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிடி டீச்சர் இருக்க இடத்துலயும் ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. ஆனா அவர் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அவர் இருக்க அதே கிளாஸ்ல ஒரு பெஞ்ச்ல ஜே ஜேனு செதுக்க வச்சிருக்காங்க. கரெக்டா அது மேல ரத்தமா சொட்ட ஆரம்பிக்குது. இதோட காலையிலே ஆகுது. ரோஸ்னு சொல்லக்கூடிய பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. ஸ்கூல் வாசல்லையே அவளுக்காக டீனான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ரொம்ப சீக்கிரமா ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த வாரத்துக்கு அவங்க தான் கிளாஸ் மானிட்டர்ஸ். அதனால கிளாஸ கிளீனா வச்சுக்க கூடிய வேலையையும் அவங்க தான் பாக்கணும். ரோஸ் ரொம்பவே போல்டான பொண்ணு. எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவா. ஆனா டீனா கொஞ்சம் பயந்த பொண்ணு. கிளாஸ்க்குள்ள போனா இவங்களுக்கு முன்னாடியே ஜெனின்னு சொல்லக்கூடிய பொண்ணு வந்து உட்கார்ந்துருக்கா. அவ பார்வை எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரோஸ் டீனா ரெண்டு பேருமே பக்கெட் மோபைலா எடுத்துட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக வெளியே வராங்க. அப்போ ரோஸ் என்ன சொல்றானா, ஜெனி பொசஸ் ஆகிருக்கா, அதனாலதான் ஆள் பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா டேப் கிட்ட வரும்போது டீனா ஒரு பக்கெட்டை மட்டும் மறந்து வச்சிட்டேன்னு சொல்லி மறுபடியும் கிளாஸ்க்கே போறான். சரின்னு ரோஸ் மட்டும் தண்ணி பிடிக்கலான்னு போறா. பார்த்தா அங்கதான் மிஸ் பார்க்கோட டெட் பாடி தொங்கிட்டு இருக்கு. ரோஸ் அரண்டு போய் பார்த்துட்டு இருக்கா. கரெக்டா அங்க டீனா வரா. ஆனா அவளை பார்க்க விடாம டக்குன்னு ரோஸ் அவ கண்ணை மூடிடுறோம். அப்போன்னு பார்த்து அவங்க கிளாஸ்ல படிக்கக்கூடிய இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வேற அங்க வந்துடுறாங்க. கூடவே மாடியில நின்னு ஜெனியும் இந்த டெட் பாடியை பார்த்துறோம். சோ இப்ப யாரெல்லாம் மிஸ் பார்க்கோட டெட் பாடியை பார்த்தாங்களோ அந்த பொண்ணுங்க எல்லாரையுமே ஸ்டாஃப் ரூம்க்கு வர வச்சு ஓம்னு சொல்லக்கூடிய ஒரு டீச்சர் பயமுறுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இங்க பார்த்த விஷயத்த நீங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்க லைஃபும் ஸ்பாயில் ஆகிடும், ஸ்கூல் பேரும் கெட்டு போயிடும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த கிளாஸ் போனவங்க யாருக்குமே ஓமா பிடிக்காது. ஏன்னா அந்த ஆள் ரொம்பவே ரஃப் டைப். அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களை ஹராஸ் பண்ற மாதிரியே நடந்துப்பான். எல்லா பொண்ணுங்களுமே சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ரோஸ மட்டும் தனியா இந்த விஷயம் வெளியே வந்தா அதுக்கு நீதான் பொறுப்பேத்துக்கணும்னு ஓம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அப்படியே ஸ்டாஃப் ரூம்ல பார்த்தோம்னா எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து ஒரு டீச்சர் உள்ள வராங்க. அவங்க தான் யோன். அதாவது ஸ்டார்டிங்லயே மிஸ் பார்க் கால் பண்ணி பேசுவாங்கள அந்த யோன் இவங்க தான். யோன் 9 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. இப்போ படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் அதே ஸ்கூலுக்கு டீச்சரா வேலை பார்க்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிஸ் பார்க் போன்ல ஜிஞ்சு இன்னமும் இங்கே தான் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ஜிஞ்சு யோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஜிஞ்சு 9 வருஷத்துக்கு முன்னாடி அதே ஸ்கூல்ல சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யோன் கையில ஒரு பெல் வச்சிருக்காங்களா,
அந்த கூட ஜிஞ்சு தான் கிஃப்டா கொடுத்துருப்பாங்க. இப்ப அப்படியே கிளாஸ காட்டுறாங்க. அங்க இருக்க ரெண்டு பொண்ணுங்க மிஸ் பார்க்கோட சாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா ஓம் அங்க வந்து இதை கேட்டுடுறாரு. ரெண்டு பேரையுமே பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அப்படியே சின்னதா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. யோன் ஜிஞ்சு ரெண்டு பேரும் ஸ்கூல் படிச்ச டைம்ல அவங்களுக்கு கிளாஸ் டீச்சரா இருந்தது மிஸ் பார்க் தான். ஜிஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு, அதனால அவளை எல்லாருமே கொஞ்சம் மோசமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட அம்மா ஒரு ஷாமன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாசிஸ்ட் மாதிரி. அதனாலயே மிஸ் பார்க் ஜிஞ்சுவ எப்ப பாரு திட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு யோன் ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்துருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து பிடி சார் பேச வராரு. முன்னாடி நாள் நைட் நானும் இங்க தான் இருந்தேன், மிஸ் பார்க் முக்கியமா இதையோ பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூலோட பழைய ரெக்கார்டெல்லாம் கூட பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லும் போது ஜிஞ்சு இன்னமும் இங்க தான் இருக்கான்னு மிஸ் பார்க் சொன்ன விஷயம் யோனுக்கு தோணிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கிளாஸ்ல பார்த்தோம்னா மிஸ் பார்க்க கண்டிப்பா பேய் தான் கொலை பண்ணிருக்கணும், அவங்களோட ஆவி கிட்ட நம்ம பேசலான்னு தேஜோன்ற பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக ரோஸ் கிட்ட தான் அவ ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா ரோஸுமே ஒரு ஷாமன் ஃபேமிலி தான். ஆனா அவளுக்கு இதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்களேன்னு ஓகே சொல்றோம். ஒரு பேப்பரை வச்சு அது மேல தேஜுவும் ரோஸும் சேர்ந்து பென்சில பிடிச்சுக்கிறாங்க. ரோஸ் கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் பார்க் நீங்க இங்க தான் இருக்கீங்களா, இருந்தா இந்த பேப்பர்ல ஒரு சர்க்கிள் வரீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே போல ஒரு சர்க்கிளும் ஃபார்ம் ஆகுது. ரோஸ் அடுத்த கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே கூட்டத்துக்குள்ள ஒரு டஸ்டர் பறந்து வந்து அவ மூஞ்சிலே விழுது. பார்த்தா அந்த ஓம் டீச்சர் தான் அங்க வந்திருக்கான். எல்லா பொண்ணுங்களும் பயந்து போய் அவங்க அவங்க இடத்துல உட்காந்துக்கிறாங்க. ஆனா வழக்கம் போல ரோஸ்க்கு தான் பயங்கரமா திட்டு விழுந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்களையும் பெஞ்ச் மேல முட்டி போட்டு கைய மேல தூக்க சொல்லி அந்த ஆள் பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு. இனிமே மிஸ் பார்க்குக்கு பதிலா நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர், நல்ல காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும்னு ஆசை இருந்தா நான் சொல்றத கேளுங்கன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். இதோட அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிடுறான். ரோஸ் சீலிங்ல பாக்கும்போது ரத்தம் மொட்டியிருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா அதுக்கு கீழே தான் ஜே ஜேன்னு செதுக்கி இருக்க கூடிய அந்த பெஞ்சும் இருக்கு. அதுல ரத்தம் மொட்டியிருக்கிறதையும் அவ கவனிக்கிறான். இன்னொரு பக்கம் லைப்ரரியில பார்த்தோம்னா யோன் ஒவ்வொரு வருஷத்துக்கான ரெக்கார்ட் புக் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா 1993-1996 இயர் புக்கை காணும். அப்போன்னு பார்த்து தேஜு அங்க வரா, நீங்களும் இந்த ஸ்கூல்ல தானே படிச்சீங்கன்னு கேட்டு யோன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். தேஜு படிச்சு முடிச்சுட்டு சியோல் யூனிவர்சிட்டிக்கு போக போறதா சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப கூட அவ தான் கிளாஸ் டாப்பர். இவங்க பேசிட்டு இருக்க அதே நேரம் ரோஸ காட்டுறாங்க. ஆர்ட் கிளாஸ்ல பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அப்போன்னு பார்த்து டீனா உள்ள வரா. டீனாவை ரெண்டு பண்ணும்போது ரோஸ் தான் அவளை காப்பாத்திருப்பா. அதனால ரோஸ்க்காக சின்னதா ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான். ரோஸும் அதை வாங்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கா. டீனா உனக்கு பெயிண்ட் பண்ண வருமானு கேக்கும் போது ஏதோ வரும், ஆனா எனக்குள்ள எந்த டேலண்டும் இல்லைன்னு என் அம்மாவே சொல்லிருக்காங்கன்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்கான். உன் பெயிண்டிங்க பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, காட்டியான்னு டீனா கேக்கும் போது ஸ்டார்டிங்ல ரோஸ் வேணான்னு சொல்லி பாக்குறா. சரி பரவாயில்லன்னு காட்டா. பார்த்தா அந்த பெயிண்டிங்கே பயங்கர க்ரீப்பியா இருக்கு. மிஸ் பார்க் தூக்கில தொங்கிருப்பாங்கல்ல, அதான் ரோஸ் அப்படியே பெயிண்டிங்கா வரைஞ்சி வச்சிருக்கா. அதை பார்த்த டீனா, நீ ரொம்பவே அழகா வரைகிற, கண்டிப்பா உன்னால பெஸ்டா பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா டீனாக்கு ஆல்ரெடி பெயிண்டிங் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால எனக்கும் சொல்லி தெரியான ரோஸ் கேக்குறா, அவளும் ஓகே சொல்றான். இப்ப அப்படியே யோனை காட்டுறாங்க. அவங்க ரோஸோட கிளாஸ் ரூம்குள்ள போய் பார்க்கும்போது வழக்கம் போல அங்க ஜென்னி மட்டும் தனியாவே உட்கார்ந்துருக்கான். ஒருவேளை உண்மையாவே இவ பொசஸ் ஆகிருப்பாளோன்னு யோன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஜென்னி திரும்பி பார்த்துடுறான். யோன் நிக்கிறத பார்த்தோன்னே எதுவும் பேசாம டக்கு டக்குன்னு அவ பேக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஒரு டேபிள்ல ஜே ஜேன்னு செதுக்கி இருக்கோம்ல, அதை பார்த்துட்டு யோன் அந்த டேபிள்லே உட்காந்துருக்காங்க. அப்பதான் தெரியுது அதை செதுக்குனதே யோன் தான். ஏன்னா அது அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜிஞ்சோட டேபிள் தான். அவங்களுக்காக தான் ஜே ஜேன்னு அதுல செதுக்கிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா ரோஸ் பெயிண்டிங் ப்ரஷ் எடுக்கிறதுக்காக கிளாஸ்க்குள்ள வந்துடுறான். யோனை பார்த்துட்டு ஏன் டேபிள்ல என்ன பண்றீங்கன்னு கேட்கும் போது, நானும் இதே கிளாஸ்ல தான் படிச்சேன், இந்த டேபிள் என் பெஸ்ட் ஃப்ரெண்டோடதுன்னு யோன் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு ரோஸ் அங்கிருந்து கிளம்புறா. அப்போன்னு பார்த்து யோனுக்கு அவங்க பெல் சவுண்ட் கேக்குது.
எட்டி பார்த்தா ரோஸோட கையிலையும் அதே போல ஒரு பெல் இருக்கு. ஒருவேளை ஜிஞ்சுவோட ஆவி இவளை தான் பொசஸ் பண்ணிருக்குமோன்னு யூனுக்கு டவுட்டா இருக்கு. ஆனா ரோஸ் எதையும் பெருசா கண்டுக்காம ஆர்ட் கிளாஸ்க்கே வந்துடுறோம். அங்க பார்த்தா டீனாவோட டைரி இருக்கு, அதுக்குள்ள நிறைய ஸ்கெச்சஸ் இருக்கு. அதுலயும் முக்கியமா ரோஸ கூட அவ அழகா வரைஞ்சு வச்சிருக்கான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டைரியில ஏதோ எழுதிருக்கு. ரோஸ் அதை படிக்கிறதுக்குள்ள கரெக்டா டீனா உள்ள வந்துடுறான். அதே நேரம் யோன் அவங்க பர்சனல் டைரியில கிடைச்ச ஒரு போன் நம்பர் வச்சு ஜிஞ்சியோட ஃபேமிலிக்கு காண்டாக்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே ஓமோ அங்க உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான். உனக்கு எதுக்கு அந்த பொண்ணோட காண்டாக்ட்னு கேட்கும் போது ஜிஞ்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யோன் சொல்லிட்டு இருக்காங்க. போ அந்த பொண்ணா, அவளை மீட் பண்ணுன்னா நீ ஸ்கூலோட ஸ்டோரேஜ் ரூமுக்கு போ. அங்கதான் அவ இன்னுமா ஆவியா சுத்திட்டு இருக்கான். அவளாலதான் அந்த பில்டிங்க்கு பெயிண்ட் கூட அடிக்க முடியாம இன்னமும் பாழடைஞ்சு போய் கிடக்குன்னு ஓம் சொல்லிட்டு இருக்கான். சரின்னு யோனும் அந்த பில்டிங்க்கு வந்து பாக்குறாங்க. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடியே அவங்க கண்ணுக்கு சில விஷன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. பயத்துல போகாம விட்டுறாங்க. இதோட காலையிலே ஆகுது. ஓம் ரொம்பவே கோவமா கிளாஸுக்கு போயிட்டு இருக்கான். ரோஸ கண்ணாப்பினான்னு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவ வரைஞ்ச பெயிண்டிங்க பிரின்சிபல் பார்த்துட்டு பயந்து போனதா சொல்லி சின்ன பொண்ணுன்னு கூட பாக்காம அவளை எல்லாரும் முன்னாடியும் கண்ணா பின்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ரோஸ் வரைஞ்ச பெயிண்டிங்கையும் கசக்கி போட்டுறான். இது எல்லாத்தையுமே கிளாஸ் பொண்ணுங்க பாத்துட்டு இருக்காங்க. முக்கியமா ஜெனி ரொம்பவே கிரீப்பியா பாத்துட்டு இருக்கான். இதோட தேஜுவ ஸ்டாஃப் ரூம்க்கு வர சொல்லி பேசிட்டு இருக்கான். அவகிட்ட படிப்பை பத்தி பேசுற மாதிரி பேசிட்டே ஓம் ஹராஸ் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே யோனும் பாத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேல தேஜு கடுப்பாகி ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. யோன் அவகிட்ட பேசலாம் ட்ரை பண்றாங்க. ரோஸ் வரைஞ்ச பெயிண்டிங் எங்க இருக்குன்னு கேக்கும் போது உள்ள ஒரு சைக்கோ இருக்கானா அத குப்பை தொட்டில தூக்கி போட்டான்னு தேஜு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அப்படியே ரோஸ பார்த்தோன்னா பயங்கர அப்செட்டா இருக்கா. ஏன்னா இனிமே ஸ்கூலுக்குள்ள பெயிண்டிங் பண்ண கூடாதுன்னு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீ கவலைப்படாத, டீச்சர்ஸ்க்கு தெரியாத ஒரு இடம் இருக்கு, அங்க போய் பெயிண்டிங் பண்ணலான்னு டீனா சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த இடம் ஹாண்டட்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுதான் லைட்டா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். டீனா எந்த இடத்த பத்தி பேசுறான்னு பார்த்தா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ரூம் பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஆனா ரோஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் போய் முதல்ல செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போறோம். அங்க பார்த்தா தேஜு மட்டும் தனியா உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்தா ரோஸ் நீ தான் டாப்பர் ஆச்சே, ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க, அதுவும் ஸ்மோக் வேற பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். இங்கதான் நான் நிம்மதியா இருக்கேன், வெளியே போனா ஓம் வேற டார்ச்சர் பண்றான்னு தேஜு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு கொல்லணும் போல இருக்கு, உனக்கு தோணலையான்னு கேக்கும் போது ரோஸும் ஆமான்னு சொல்லி விளையாட்டா பேசிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல பார்த்தா லைப்ரரியில இருந்து மிஸ் ஆன இயர் புக் அங்கதான் இருக்கு. இன்னொரு பக்கம் யோன் குப்பை தொட்டிக்குள்ள ரோஸ் வரைஞ்ச பெயிண்டிங்க தான் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அது பாதி எரிஞ்சு போய் மீதி கிழிஞ்சு போய் கிடக்கு. அதை எடுத்துட்டு நேரா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆர்ட் டீச்சர் கிட்ட போறாங்க. அவர்கிட்ட இதை பத்தி பேசலான்னு பார்க்கும் போது கரெக்டா ரோஸ் உள்ள வந்துடுறோம். அவளோட பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போக தான் வந்திருக்கா. அப்போ யோன் பேசும்போது தான் தெரியுது அவங்களும் இதே ஸ்கூல்ல ஆர்ட் கிளாஸ்ல இருந்திருக்காங்க. ஆனா பெயிண்டிங்க்கு பதிலா ஸ்கல்ப்டிங் பண்ணிருக்காங்க. இப்ப அப்படியே எல்லாரும் கிளாஸுக்கு வராங்க. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ஓம் தான் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான். வழக்கம் போல தேஜு தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். இந்த தடவை ஜெனி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கா. ஆனா நீ எல்லாம் சுத்த வேஸ்ட், மண்டையில கொஞ்சம் கூட மூளையே இல்ல, எதுவும் தெரியலனா தேஜு கிட்ட கேட்டு கத்துக்கோன்னு அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதோட நைட் ஆகுது. யோன் இன்னமும் ஸ்கூல்ல தான் இருக்காங்க. மிஸ் பார்க்கோட டைரிய தேடிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து ஓம் உள்ள வரான். ஏன்னா அன்னைக்கு நைட் அவன் தான் ஸ்கூல்ல பாத்துக்கணும். அவனை பார்த்தோனே யூன் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டோரேஜ் ரூம்ல பார்த்தோம்னா ரோஸ் இன்னமும் அங்கேதான் இருக்கா. அவ கூடவே பெயிண்டிங் சொல்லித்தர டீனாவும் இருக்கான். இதோட நைட் ரொம்ப லேட் ஆகுது. ஓம் ஸ்கூல் முழுக்க சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். ஒரு கதவை லாக் பண்ணான் ட்ரை பண்ணா அவனால சுத்தமா முடியல. சரின்னு கீழே இறங்கி வரும்போது அந்த கதவு வேகமா சாத்திக்குது. ஓம் பயத்துல தடுமாறி கீழே விழுந்துடுறான். அப்போன்னு பார்த்து ஒவ்வொரு கிளாஸ் வாசல்லையும் இருக்கக்கூடிய கிளாஸ் போர்டு ஆட ஆரம்பிக்குது. அதுல ஒரு போர்டு வேகமா கழண்டு வந்து ஓமோட நெத்திலேயே அடிச்சிருது. மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போதே சடனா காரிடர்ல ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. பயத்துல அவனோட கிளாஸ்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறான்.
டக்குன்னு அங்க இருக்க ஸ்கிரீன் அவன் முகத்தை இறுக்கி சுத்த ஆரம்பிக்குது. மிஸ் பார்க்க கொன்னா அதே பொண்ணோட உருவம் அங்கேயும் வந்து கத்தையால ஓம கொடூரமா குத்தி கொண்டு போட்டுருது. இதோட காலையிலே ஆகுது. எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடமே கிளீனா இருக்கு. ஓமக்கு பதிலா வேற ஒரு கிளாஸ் டீச்சர் அங்க வந்திருக்காரு. ஆனா சீலிங்ல மறுபடியும் ரத்தம் இருக்கிறத ரோஸ் கவனிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. சார் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போதுதான் தெரியுது ஜெனி அன்னைக்கு கிளாஸுக்கு வரவே இல்லை. ஒருவேளை அவ தான் கொலை பண்ணிருப்பாளோன்னு கிளாஸ்ல இருக்க ரெண்டு பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்கள திட்டி கிளாஸ் சார் வெளியே அனுப்பிடுறாரு. கரெக்டா அப்பதான் ஜெனியும் கிளாஸ்குள்ள வரா. ஆள் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கான். இதோட கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரோஸ் டீனா ரெண்டு பேருமே ஸ்டோரேஜ் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ பொசஸ் ஆகி நான் தான் இந்த கொலையெல்லாம் பண்றேனோன்னு தோணுது. ஏன்னா மிஸ் பார்க் ஓம் ரெண்டு பேருமே சாகரத்துக்கு முன்னாடினால் அவங்க செத்தா நல்லா இருக்கும்னு நான் தான் யோசிச்சேன்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்கான். நீ தேவையில்லாம பயப்படாத, அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓம் செத்தது நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தானே, அதை மட்டும் நினைச்சுக்கோன்னு டீனா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே யோனை காட்டுறாங்க. யோன் பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நீ எப்பயுமே நல்லா படிக்கிற பசங்க பணக்கார பசங்க கூட மட்டும்தான் சேரணும்னு மிஸ் பார்க் யோன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா யோன் நல்லா படிக்கிற பொண்ணு. ஆனா அவ ஜிஞ்சு கூட ஃப்ரெண்டா இருக்கிறது மிஸ் பார்க்குக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப அப்படியே ரியாலிட்டிக்கு வராங்க. முன்னாடி நாள் நைட் யோன் மிஸ் பார்க்கோட டைரியை தேடிட்டு இருப்பாங்களா, அதை கண்டுபிடிச்சு அந்த ஸ்கூலோட கேர்டேக்கர் கொண்டு வந்து கொடுக்கறாரு. ஏன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஜிஞ்சுவோட ஆவிதான் காரணம்னு யோனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஜிஞ்சு யார பொசஸ் பண்ணிருக்கான்ற கேள்வி மட்டும்தான் இப்ப யோன் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த டைரியில 93, 96 கடைசியா 98 கிட்ட டாட் வச்சிருப்பாங்களா, அதை பார்த்துட்டு உடனே யோன் லைப்ரரிக்கு போறாங்க. கரெக்டா அந்த இடத்துல தேஜு இருக்கான். உங்களுக்கு ரோஸை பார்க்கணும்னா ஸ்டோரேஜ் ரூமுக்கு போங்க, அங்கதான் அவ பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பான்னு தேஜு சொல்லிட்டு இருக்கான். இதோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. தேஜு தான் போர்டில் சம் போட்டுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஜெனி ரொம்பவே கிரீப்பியா அவ நோட்ல இருக்க ஒவ்வொரு பேப்பரையா கிழிச்சு போட ஆரம்பிக்கிறான். இத பார்த்த கிளாஸ் டீச்சர் அவளை வேகமா அடிச்சிடுறாரு. கீழே விழுந்து ஜெனி மூக்குல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. இதோட கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு தேஜு வழக்கம் போல ஸ்டோரேஜ் ரூம்ல உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல மிஸ் ஆன ரெண்டு இயர் புக் இருக்கிறதா அவ கவனிக்கிறா. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா ஜெனி அங்க வரும். ஜெனியும் தேஜுவும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. ஆனா மார்க் கம்பேர் பண்ணி பண்ணி டீச்சர்ஸ் தான் அவங்க ரெண்டு பேருமே பிரிச்சிருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஜெனி டக்குன்னு உன்னோட உண்மையான அம்மா எங்க போனாங்க, ஸ்டெப் மதர் கூட தானே இருக்கன்னு நக்கலா பேசுற மாதிரி பேசிடுறான். இதெல்லாம் கடுப்பான தேஜு என்னைக்குமே நீ என்னை பீட் பண்ண முடியாது, படிப்புல கூட நீ எனக்கு அப்புறம் தான் சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போயிடும். இப்ப அப்படியே யோனை பார்த்தோம்னா பழசெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா மிஸ் பார்க் தான் ஜிஞ்சுவை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போட்டு அடைச்சிருக்காங்க. இப்ப இருக்க ஸ்டோரேஜ் ரூம் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ட் கிளாஸா இருந்திருக்கு. அப்படியே கதை ரியாலிட்டிக்கு வருது. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சாரின்னு யூன் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிஞ்சுக்கு பெயிண்டிங்னா ரொம்பவே பிடிக்கும். அதே போல இப்ப ரோஸ்க்கும் பிடிச்சிருக்கு. ஒருவேளை ஜிஞ்சுவோட ஆவி ரோஸை தான் பொசஸ் பண்ணிருக்கோன்னு சந்தேகப்பட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கண்ணு முன்னாடி ஒரு விஷன் வந்துட்டு போகுது. 9 வருஷத்துக்கு முன்னாடி ஜிஞ்சுக்காகவே ஸ்பெஷலா யோன் ஒரு சிலை செதுக்கிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வேகமா உள்ள போய் ரோஸ் கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரோஸ் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்கிட்ட இருக்க மாதிரியே உன்கிட்ட எப்படி பெல் வந்துச்சுன்னு கேட்கும் போது எனக்கு இது டீனா தான் கிஃப்டா கொடுத்தான்னு சொல்றா. இதை கேட்டவுடனே யோனுக்கு டீனா மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே டீனாவை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ரோஸ் குழம்பி போய் உட்கார்ந்துருக்கா. அப்பதான் தரையில சின்னதா ஒரு ஓட்டை தெரியறத கவனிக்கிறோம். அப்போன்னு பார்த்து டீனா பயங்கரமா கத்தக்கூடிய சவுண்ட் கேக்குது. யோன் வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா ஜெனி தூக்குல தொங்கி செத்து போய் கிடக்கும். இன்னொரு பக்கம் ரோஸ் தரைய உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறா. பார்த்தா 9 வருஷத்துக்கு முன்னாடி யோன் செதுக்குன செல்லதாங்க இருக்கு. அப்படியே சின்னதா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜிஞ்சுவை அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போட்டு அடைச்சிருப்பாங்கள. நைட் ஆகி அவ பயத்திலேயே இருட்டுக்குள்ள உட்காந்துருப்பா. அப்ப தடுமாறி ஒரு சிலை கீழே விழ ஆரம்பிக்கும். யூன் செதுக்கின சிலைய காப்பாத்த போய் அங்க இருக்க மத்த சிலையெல்லாம் அவ தலையில விழுந்து உடஞ்சு ஜிஞ்சோ அங்கே இறந்து போயிருப்பா.
இதோட ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு சென்னியோட பாடிய அங்கிருந்து கொண்டு போறாங்க. தேஜு யுவன் கிட்ட டீச்சர்ஸால தான் நாங்க பிரிஞ்சோம், ஆனா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவ வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலன்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். யுவன் அவளை சமாதானம் பண்ணி அனுப்புறாங்க. அப்பதான் தேஜு கொண்டு வந்த 1998-93 இயர் புக் அங்க இருக்கிறத யுவன் கவனிக்கிறாங்க. அந்த இயர் புக்கை பார்க்கும்போதுதான் படத்தோட மெயின் ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஜிஞ்சு இறந்ததுக்கு அப்புறமா 93-96 இந்த 2 வருஷமுமே அவளோட ஆவி ஒரு பொண்ணோட உருவத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்து படிச்சிருக்கும். அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜிஞ்சுவோட ஆவி ஸ்கூலுக்குள்ள வந்து யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்களெல்லாம் கொலை பண்ணி ஹார்ன் பண்றத ஒரு வேலையா வச்சிருக்கும். இந்த விஷயத்த மிஸ் பார்க் கண்டுபிடிச்சனாலதான் அவங்கள கூட கொன்னிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தடவை ஜிஞ்சுவோட ஆவி எடுத்திருக்க உருவம் வேற யாரும் இல்ல, இவ்வளவு நேரமா நம்ம அப்பாவே நினைச்சிட்டு இருந்த டீனா தான். இதெல்லாம் யுவன் பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா நீ இங்க வந்திருக்க கூடாதுன்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா டீனா தான் அங்க நிக்கிறான். இன்னொரு பக்கம் ரோஸ் இன்னமும் அந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ளதான் இருக்கா. அந்த இடத்துல டீனாவோட டைரியையும் பாக்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த டைரியில ஏதோ எழுதிருப்பால, அது என்னன்னு இப்போ ரோஸ் படிக்க ஆரம்பிக்கிறான். யோன் மறுபடியும் ஒரு டீச்சரா இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டா. மிஸ் பார்க் இன்னமும் கெட்டவங்களாதான் இருக்காங்க. ஓம் என்னைக்குமே திருந்த மாட்டான் இப்படியெல்லாம் அந்த டைரியில எழுதிருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ரோஸுக்குமே உண்மை புரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் உண்மையை கண்டுபிடிச்சதுனால ஜிஞ்சுவோட ஆவி யோனையே கொலை பண்ண பாக்குது. யோன் எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து வெளியே ஓடி வராங்க. காரிடர்ல இருக்க கண்ணாடியெல்லாம் பயங்கரமா வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. ஜிஞ்சுவோட ஆவி அவங்கள விடாம துரத்திட்டே இருக்கு. கொலை பண்ண போகும்போது கரெக்டா அங்க ரோஸ் வந்துடுறான். டீனா தயவு செஞ்சு அவங்கள விட்டுடு, நீ மனுஷியா இல்ல பேயா இதெல்லாம் எனக்கு கவலை இல்ல, ஏன்னா என்னைக்குமே நீ என்னோட ஃப்ரெண்டு தான். இந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் தப்பா இருக்கலாம், ஆனா அதுக்காக எல்லாரையும் கொலை பண்ணிட்டே இருக்கிறது சரியான விஷயம் கிடையாது. தயவு செஞ்சு யோனை விட்டுடு, இல்லனா நானே என்ன குத்திட்டு செத்து போயிடுவேன்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்கான். இத பார்த்த ஜிஞ்சோ பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. என்னைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும் தான் நான் ஆசைப்பட்டிருக்கேன். நான் அழும்போது எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், சிரிக்கும்போது என் கூட சேர்ந்து சிரிக்கணும், இவ்வளவுதான் என் ஆசை எல்லாமே. ஆனா இது எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கல. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் டீச்சர்ஸ் தான் சொல்லி ஜிஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது மாதிரி இனிமே என்னைக்கும் நடக்காதுன்னு நாங்க உனக்கு ப்ராமிஸ் பண்றோம், என்னைக்குமே நாங்க உன்னை மறக்க மாட்டோம்னு ரோஸும் யோனும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜிஞ்சுவோட ஆவி கண் கலங்க அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. அடுத்த செகண்டே பெஞ்ச்ல செதுக்கி வச்சிருந்த ஜே ஜே, யோன் செதுக்கி வச்சிருந்த செல, கிளாஸ் முழுக்கன்னு எல்லா இடமுமே ரத்தமா வழிய ஆரம்பிக்குது. இதோட காலையிலே ஆகுது. ரோஸ் யோன் ரெண்டு பேருமே இன்னமும் கிளாஸ்குள்ளதான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கிளாஸ்குள்ள யாரோ ஒரு பொண்ணு வரா. ரெண்டு பேரையுமே கிரீப்பியா ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. திரும்பி பார்க்கும்போதுதான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, இறந்து போன ஜெனியோட ஆவிதான். சோ கைஸ் இந்த சீனோட விஸ்பரிங் காரிடர்ஸ் படம் முடியுது. இந்த படத்தை மெயினா கொரியன் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ எந்த அளவுக்கு மோசமா நடத்துறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. மென்டல் பிரஷர் தாங்க முடியாம தான் ஜெனி மாதிரி நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்து கிளாஸ் முன்னாடி அசிங்கப்பட்டு கடைசியில சூசைட் வரைக்கும் வராங்க. இந்த படம் வந்த புதுசுல கொரியன் கவர்மெண்ட் இதை பேன் பண்ண கூட பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ரியாலிட்டிய எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமா இருந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான மூவியோட மீட் பண்ணலாம். Until then, it's bye from Around Us 316.